இந்த உலகத்தில் மனிதன் ஏற்படுகிற எதிர்மறையான இயற்கை சீற்றங்களானாலும் சரி, அல்லது வாழ்க்கையில் நேரிடுகிற மரணமானாலும் சரி, விபத்தானாலும் சரி, இவைகளின் மத்தியில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மெய்யாலுமே அவனுடைய எதிர்பார்ப்பு நிகழ்வதை நாம் பார்க்க முடிவதில்லை. நான் சேலத்தில் மிக சொல்லப்போனால் அதில் த லீடிங் பில்டர்ஸ், அதாவது கட்டடம் கட்டுகிறதுல சேலத்திலேயே நம்பர் 1 அப்படின்னு கூட சொல்லலாம். அவிதமான ஒரு மனிதனை நான் சந்தித்தேன். அவரிடத்தில் அவர் சேலத்தில் பல இடங்களில் பெரிய அந்த ஃப்ளாட்ஸ்லாம் நிறைய கட்டின ஒரு நபர். அவரிடத்தில் சொன்னார், நான் 18 வயதாக இருக்கும் பொழுது நான் ஒரு டிப்ளமோ சிவில் என்ஜினியரிங் படித்துவிட்டு நான் இந்த கட்டட பணியை வந்தேன் கற்றுக்கொள்ள முடியும். 1 வருஷம் நான் வேலை செய்தேன். 19 நான் இந்த கட்டட பணியை தனியாக நான் ஆரம்பித்தேன். இன்றைக்கு நீங்கள் எந்த பக்கம் போனாலும் அவர்களுடைய கட்டடங்களை நீங்கள் பார்க்க முடியும். இப்பொழுது ஏறக்குறைய அவருக்கு வயது 50. இதற்குள்ளாகவே சேலத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு பெயரை பெற்றுக்கொண்ட நபர். ஆனால் அவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னால், கேட்டேன் அவரிடத்தில் பல காரியங்களை குறித்து பேசின பொழுது என்னிடத்தில் எந்த கெட்ட பழக்கம் இல்லை, நான் மாம்ச உணவு கூட உண்ணுவதில்லை என்ற பல காரியங்களை சொல்லிவிட்டு ஒன்று சொன்னார், மேலே போக போக நிம்மதியை நாம் இழந்து விடுகிறோம், மேலே போக போக சந்தோஷம் என்பது மறைந்து விடுகிறது, வெளியே பார்க்கும் பொழுது மிகப்பெரிய உயர்ந்த ஒரு நிலைக்குள் வந்த மனிதனாக கருதப்படுகிற காரியம் உண்டு, ஆனால் எனக்கு உண்மையான சந்தோஷம் இல்லை. ஆமையல்லே, மனிதனுடைய கணிப்பு வேற, தேவனுடைய வழி வேறு. ஆகவே இந்த நாளிலும் கூட மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பல திருப்பங்கள், பல இயற்கையினுடைய பல சீற்றங்கள், அல்லது எதிர்பாராத நிகழ்வுகள், திருப்பங்கள், தோல்விகள், இப்படி நாம் சந்திக்கும் பொழுது இவைகள் நமக்கு என்னத்தை காண்பிக்கிறது, இவைகளின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமானது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாக சந்தோஷமாக வாழணும் என்பதாகத்தான் எண்ணி அவன் பல காரியங்களை அவன் திட்டமிட்டு செயல்படுகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவைகள் நிகழ்ந்தாலும் அதனுடைய முடிவில் அவன் நிறைவை காணுவதில்லை. அப்படி நிகழ்ந்தாலும் அவன் எதிர்பார்க்கும் சமாதானத்தை அவன் கண்டடைவதில்லை. ஏன் அம்யாலே? முதலாவது நாம் கற்றுக்கொள்ள காரியம் என்னவென்றால், நாம் ஒரு உடைபட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We live in a broken world. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது
யூடியூப் மற்ற பல காரியங்களை குறித்து நாம் அவைகளில் பார்க்கும் பொழுது எப்படி மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தையும் துயரத்தையும் எதிர்பாராத நிகழ்வுகளையும் சந்திக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நமக்கு என்னது காண்பிக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இலக்கை அடைய முடிவதில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத காரியங்கள்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் விதமான காரியங்கள்? அதே சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் விதமாக சிந்திக்கக்கூடிய காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது இல்லைங்களா? ஒரு உண்மையான நேர்மையோடு நாம் மனதை திறந்து பேசுவோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிகளை விட தோல்விகளே அதிகம். நம்முடைய எதிர்பார்ப்பின் நிறைவுகளை விட எதிர்பார்ப்பின் தோல்விகளே அதிகம். ஆகவே முதலாவது காரியம் என்னவென்றால், தேவன் இந்த உலகத்தில் மனிதன் இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியத்தினாலும் திருப்தி அடைய முடியாத ஒரு காரியத்தை தான் இந்த உலகத்தில் வச்சிருக்கிற. இட்ஸ் எ புரோக்கன் வேர்ல்ட். இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலம் நிறைவையே நீ காண முடியாது. ஒரு காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மெய்யான சமாதானத்தின் வழியை இந்த உலகத்தின் மூலம் நீ காண முடியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் இந்த உலகத்தினுடைய நிலையை ரோமருக்கு எழுதினும் 8வது அதிகாரத்தில் அவர் இதுமாய் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த உலக மனிதர்களை குறித்து பேசுகிறார். வாழ்க்கையில் பெரிதான சாதனைகளை செய்த மனிதர்கள் என்று நாம் எண்ணி அவர்களை குறித்து நாம் வியந்து செயல்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தை தேவன் இவ்விதமாகத்தான் வைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 19வது வசனத்தில் இவ்விதமாய் தேவன் தம்முடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 19 முதல் 22 வசனங்கள் முடிய, ரோமர் 8:19-22 கர்த்தர் இந்த உலகத்தை இவ்விதமாகவே வைத்திருக்கிறார். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஒரு உலகம், மாயைக்கு முற்றிலுமாக வெளியான ஒரு தோற்றத்தின் நிலை வேறு, நடக்கும்படியான காரியம் வேறு. இது ஒரு மாயையான ஒரு உலகம், மாயையான வாழ்க்கை. ஆகவே 22ல் பார்க்குற, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. முதலாவது நாம் சந்திக்கிற விதமான ஏமாற்றங்கள் தோல்விகளின் மத்தியில் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த சர்வ சிருஷ்டியுமே முழு உலகமுமே விதமான ஒரு பரிதாபமான நிலைக்குள்ளாக
வைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. ஆகவே முதலாவது காரியம், இது ஒரு உடைந்து போன ஒரு உலகம், இதன் மத்தியில் நீங்களும் நானும் வாழும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதனுடைய எல்லை உண்டு. இரண்டாவது காரியமாக, தேவன் சர்வ ஏகாதிபத்தியத்தின், காட் இஸ் சாவரின், இதை மனிதன் மறந்து விடுகிறான். நம்ம ஒரு எல்லைக்குட்பட்டவர்கள், ஆனால் தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர்தான் இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள் அனைத்தையுமே நிகழ்த்துகிறவராக இருக்கிறார். யோபு 37:6 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். யோபுவின் புத்தகம் 37:6 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். யோபு 37:6 அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். தம் உண்டாக்கின சகல மனுஷரும் அதை தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார். அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும், தெற்கே இருந்து சூறாவளியும் வட காற்றினால் குளிரும் வரும். தேவன் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் அவைகளுக்கு 12 கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைபடியே சுற்றி தெரிய பண்ணுகிறார். தேவன் ஆளுகை செய்கிறார். முதலாவது காரியம், நாம் ஒரு உடைபட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக, தேவன் ஆளுகை செய்கிறார். அவருடைய திட்டத்துக்கு உட்பட்டதே இந்த உலகத்தின் நிகழ்வுகள் எல்லாமேங்க. நாம் திட்டமிடுகிறது நடக்காமல் போகலாம், நாம் விரும்புகிறது செயலிழந்து போகலாம், ஆனாலும் தேவன் இவைகளை ஆளுகை செய்கிறார். தேவன் இவைகளை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். தேவன் இவைகள் முழுவதுமாக அவர் தீர்மானித்து செயல்படுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 115:3 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 115:3 தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. 115:3 நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறவர், அவர் தமக்கு சித்தமானதை யாவையும் செய்கிறார். அவர்தாமே ஒளியையும் உண்டாக்கினவர், அவர்தாமே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவருடைய வழி நம்முடைய வழி அல்ல, அவருடைய திட்டம் நம்முடைய திட்டம் அல்ல. ஆகவேதான் ஏசாயா 55 ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 55:8-9 ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும், உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று மேலான திட்டங்களை வைத்திருக்கிறார், மேலான நோக்கங்களை வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அவரை நம்பலாம். இக்கட்டான வாழ்க்கை சூழ்நிலையிலும் அவரை நம்பலாம், அவரை சார்ந்து கொள்ளலாம், அவரை நாம் பற்றி கொள்ளலாம். ஆண்டவர் சொல்றாரு 12 வசனத்தில், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு
சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்படுவீர்கள், சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மேலான திட்டங்களை வைத்திருக்கிறார், மேலான நோக்கங்களை வைத்திருக்கிறார். ஆகவே எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் தேவனை மாத்திரமே சார்ந்து கொள்ளுகிற ஒரு நபருக்கு நிச்சயமான மகிழ்ச்சி உண்டு, நிச்சயமான விடுதலை உண்டு, நிச்சயமான சமாதானம் உண்டு. நான்காவதாக, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்திருக்கிற இந்த பொல்லாத உலகத்தின் மத்தியில், பாடுகள் உபத்திரங்களின் மத்தியிலும் நாம் சந்தோஷமாய் கடந்து போக முடியும். 1 பேதுரு 1:6 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:6 தேவனுடைய வசனமானது இவ்விதமாய் சொல்லுகிறது. இதன் மத்தியிலும் தேவன் தாமே தம்முடைய உன்னதமான திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான சூழ்நிலையின் மத்தியிலும் பாடுகள் உபத்திரவங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத இவ்விதமான சூழ்நிலையிலும் நாம் வெற்றியாய் கடந்து போக முடியும். 1 பேதுரு 1:6 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆகவே வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் மெய்யான ஒரு கிறிஸ்தவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய மகிழ்ச்சி. கடைசியாக நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எதுவாக இருந்தாலும் சரி, அது நன்மைக்காகவே தேவன் செய்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய கணிப்பின்படி, நம்முடைய யோசனையின்படி, நம்முடைய திட்டத்தின்படி காரியங்கள் நடைபெறாமல் போனாலும் ஒன்றை நாம் அறிவோம், தேவன் தம்முடைய திட்டத்தின்படி சகலத்தையும். ரோமருக்கள் நிறுவும் 8வது அதிகாரம் இங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆகவே வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும், இயற்கையின் மேலாக சரி, வாழ்க்கையினுடைய மரணமே ஆனாலும் தேவன் அதில் ஆளுகை செய்கிறார், அவர் ஜெயத்தை கொடுக்கிறார். இவர் மகிமையுள்ள தேவன், உன்னதமான கர்த்தர். ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்துக்காக மக்கள் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீரே தேவன், உம்மை இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை, அதற்காகமே துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உலகத்தில் உம்முடைய சித்தம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நேரிடுவதில்லை. ஆனாலும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவானது, அதற்காகமே துதிக்கிறோம். இந்த மாலை விலை கூட உடைய கிருபையை தாரும், உடைய பிரசனத்தை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.